நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன டிராகன் ஃப்ரூட் செடி வைங்க, டிராகன் ஃப்ரூட் செடி வைங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒயிட்ல டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கோம், அது டேஸ்ட் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும், ஆனால் ரெட்டில் சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டு கிடுகிடுங்க போய் ரெட்டில் டிராகன் ஃப்ரூட் வாங்கினு வந்து கட் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, பார்க்கறதுக்கே கலர் சும்மா சூப்பராக இருக்குது. இதோட தோலை உரிக்கிறது ரொம்பவே ஈஸி. எவ்வளோ ஈஸியாக உரிச்சிடும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உரிச்சு எடுத்துங்க. அப்புறம் ஒரு பீஸை எடுத்து மேலே ரொம்ப தின்னாக அப்படியே கட் பண்ணி எடுத்தீங்கன்னா, எடுத்து அதை டிஷ்யூ பேப்பர் மேலே அப்படியே வச்சு வச்சு எடுத்தீங்கனாலே போதும், அதில் இருக்க விதைகள்லாம் டிஷ்யூவில் ஒட்டிக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அந்த விதைகள்லாம் ஒட்டிக்குதுன்னு. பார்க்கறதுக்கு ஏதோ சின்ன சின்னதாக கரைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இது வளரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, பட் இருந்தாலும் நிறையா பேர் வீடியோ போட்டிருக்காங்க, அதை பார்த்து தான் இதை நான் செய்கிறேன். வளருதாலும் பார்ப்போம். இப்பெல்லாம் நிறைய பேர் டிராகன் ஃப்ரூட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. ஒருவேளை பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு, பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைச்சு அப்படி சொல்றாங்களா, இல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி சொல்றாங்களான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்க எல்லா கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்குது. ஒரு பழத்தோட விலை 100 ரூபா, ஒயிட்டோ ரெட்டோ ரெண்டோ சேம் ரேட் தான். என்ன, ஒயிட் கொஞ்சம் பெருசா இருக்கும், ரெட்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஒரு வழியா அந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லா விதைகளை அப்ளை பண்ணி அதை அப்படியே அழகா தூக்கி ரொம்ப ஆழமா நோண்டி புதைச்சிடாதீங்க, கொஞ்சம் மேல அப்ளே போதீங்க. லைட்டா மண்ணை மேல தூவி விட்டா கூட போதும், அடிக்கடிக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி பராமரிச்சிங்கனாலே முளைச்சி வரும்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் பண்ண போறேன், முளைச்சி வந்துச்சுன்னா சொல்றேன். டே தங்கம் முளைச்சிடறேன்னு சொல்லி தண்ணி தெளிச்சு பூசி மொழிவிட்டு அப்படியே பழத்தை ஸ்லைஸ் பண்ண வந்துட்டேங்க. ஏன்னா இந்த பழத்தை ஒன்றும் நான் டேஸ்ட் பண்ணல, அதனால தான் கசகசன்னு கட் பண்ணி ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஒயிட் கலரை விட ரெட் கலரு பரவாயில்ல தாங்க, நல்லா தான் இருக்கு. என்ன பப்பாளி பழம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது அப்படியே சாப்பிட்றத விட ஜூஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் சொன்னதுனால அரிஞ்சு வச்சு எல்லாத்தையும் கபகப நல்லி ஜாரில் போட்டு மில்க் மீல் ஒரு 3 ஸ்பூன், நாட்டு சக்கரை ஒரு 3 ஸ்பூன், அப்புறம் ஒரு கிளாஸ் பால் அசுமா கலகலகலன்னு ஊற்றி விட்டு கரகரகரன்னு அரைச்சி எடுத்தா நமக்கு ஜூஸ் தயார். உங்களுக்கு பல்லு வலி எல்லாம் எதுவும் இல்லைன்னா நல்லா ஐஸ் போட்டு சும்மா ஜில்லுன்னு குடிங்க, ஜம்முன்னு இருக்கும். இந்த ஐஸை ஜூஸ் போடும்போதே போட்டுருக்கலாம், பட் என் மிக்சி ஒரு வீணா போன மிக்சின்றதுனால நான் போடலை. நீங்கள் வேணா அரைக்கும் போதே போட்டுங்க. ஆனால் இருந்தாலும் இப்படி ஐஸ் கியூப் போட்டு அது மேலே ஜூஸ் ஊற்றி குடிக்கிறதுல ஒரு தனி சுகம். அப்புறம் இந்த வீடியோவுக்கு யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த டிராகன் செடியில் காய்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பழம். டே இது காய்க்காதன்ற தைரியத்தில் தானே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, ஒருவேளை காய்ச்சிச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல், பை பை. நீங்களும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க, நல்லா தான் இருக்குது.